வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ வேதியியல் ஒரே ஒரு கொஸ்டின், ஆல்டால் குறுக்க வினை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆல்டால் குறுக்க வினை என்றால் என்ன, அதோட வினை வழிமுறை மட்டும் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல கவனமா கவனிங்க. உங்களுக்கு ரெண்டு இது தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன், அசிட்டால்டிகைட் சிஹெச்த்ரீ சிஹெச்ஓ. அந்த ஃபார்முலா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அசிட்டோன் பாருங்க, அதோட ஃபார்முலா சிஹெச்த்ரீ சிஓ சிஹெச்த்ரீ. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆல்டால் குறுக்க வினை ரொம்ப எளிமையாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், சிஹெச்த்ரீ சிஹெச்ஓ அப்படின்னா அசிட்டால்டிகைட், சிஹெச்த்ரீ சிஓ சிஹெச்த்ரீனா அசிட்டோன். இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், சிஹெச்ஓ அப்படிங்கிறது வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதிக்கு அடுத்தால இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் பார்த்தாச்சுன்னா ஹைட்ரஜன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சிஓ அப்படிங்கிறது வினை செயல் தொகுதி. அந்த சிஓக்கு பக்கத்தில் அடுத்தால இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ மறந்துடக்கூடாது, நமக்கு ஆல்டால் குறுக்க வினை அப்படின்னு சொல்லியாச்சுனானே ஆல்ஃபா ஹைட்ரஜனை கொண்டுள்ள இரண்டு ஆல்டிகைட் அல்லது கீட்டோன் மூலக்கூறுகள் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஆல்டால் குறுக்க வினை நடக்கும், இல்லைன்னா ஆல்டால் குறுக்க வினை நடக்காது. மறந்துடக்கூடாது, ஆல்டிகைட் கீட்டோனுக்கு எடுத்துக்காட்டு என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் உள்ளதுக்கு அசிட்டால்டிகைட் அண்ட் அசிட்டோன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தல பாருங்கள், நீர்த்த என்ஏஓஹெச் அல்லது கேஓஹெச் முன்னிலையில் நம்ம எடுக்க வேண்டிய வினை வேக மாற்றி என்ன அப்படின்னா, நீர்த்த என்ஏஓஹெச் கேஓஹெச். ஒரு காரம் எடுத்துக்கிறீங்க, எடுத்துட்டு ரெண்டு மூலக்கூறு ஆல்ஃபா ஹைட்ரஜன் உள்ள ஆல்டிகைட் அல்லது கீட்டோனை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட். ரெண்டுமே ஆல்டிகைடாக இருந்தால் கிடைக்கக்கூடியது பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் கிடைக்கும், அதுதான் ஆல்டால். அல்லது உங்களுக்கு கீட்டோனாக இருந்தால் பாருங்கள், பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் ஆல்டால் குறுக்க வினை. அதோட பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடியது ஆல்டால் குறுக்க வினை. இதோட வினை வழிமுறை மூணு படிநிலை கொண்டது. முதல் படிநிலை பாருங்கள், படி ஒன்று, நம்ம எடுக்க வேண்டியது அசிட்டால்டிகைட். இந்த அசிட்டால்டிகைட்னா உங்களுக்கு தெரியும், அது சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ. உங்களுக்கு அந்த வினைக்காக என்ன போட்டிருக்கேன், ஒரு எச் சிஹெச் டூ சிஹெச்ஓன்னு போட்டிருக்கேன். இது எதோட வினைபுரிய போது, ஒரு காரம். காரம்னா நமக்கு ஓஹெச் மைனஸ். பாருங்கள், இந்த காரத்தோட வினைபுரியும் போது இந்த காரத்தில் உள்ள ஓஹெச் மைனஸும் இந்த அசிட்டால்டிகைடில் உள்ள ஒரு புரோட்டானும் ரெண்டும் வினைபட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஹெச் டூ ஓ, கரெக்ட், நீர் மூலக்கூறு ஹெச் டூ ஓ கிடைக்கும். இந்த ஓஹெச் மைனஸும் இந்த ஹெச் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் நமக்கு என்ன, நீர் கிடைக்குது. அப்போ பாருங்கள், இதில் உள்ள ஹெச் ப்ளஸ் தான் வெளியில் போயிருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரானை கார்பன் மீது விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சிஹெச் டூ மைனஸ் சிஹெச்ஓ, கார்பன் எதிரயனி கிடைக்குது. ஸோ படி ஒன்று உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அசிட்டால்டிகைட் ஓஹெச் மைனஸோட காரத்தோட வினைபுரியும் போது நீர் மூலக்கூறு வெளியேறுது, நமக்கு அசிட்டால்டிகைட்லேருந்து புரோட்டானை அது நீக்குது. அப்படி புரோட்டானை நீக்குவதனால் உங்களுக்கு கிடைத்தது கார்பன் எதிரயனி. பாருங்கள், காரத்தின் உதவியுடன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அணுவானது புரோட்டானாக நீக்கப்பட்டு கார்பன் எதிர் அயனி உருவாகுது. நமக்கு உருவானது என்னது, கார்பன் எதிரயனி. படி ரெண்டு, நமக்கு இங்கே உருவான கார்பன் எதிரயனியை நம்ம எடுத்துக்கிறோம். எது எடுத்துக்கிறோம், கார்பன் எதிரயனி. பாருங்கள், இதோட நமக்கு அயனி உரா அசிட்டால்டிகைட், ஒரு அசிட்டால்டிகைட் மாலிக்கூற எடுத்துக்கிறோம், அயனி உரா அசிட்டால்டிகைட். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாருங்கள், நமக்கு இந்த மைனஸ் இருக்குல்ல கார்பன் எதிரயனி, அது பார்த்தாச்சுன்னா இந்த அயனி உரா அசிட்டால்டிகில் இருக்கக்கூடிய இந்த கார்பனோட ஒரு புது பிணைப்பை உருவாக்கும். என்னதை உருவாக்குது, ஒரு புது பிணைப்பு. புது பிணைப்பு உருவாக்கும் போது கார்பனோட இணைதிறன் நமக்கு என்ன ஆகும், நாலில் இருந்து ஐந்தாக மாறிடும். அப்படி மாறதுனால இங்கே டபுள் பாண்ட் ஓ என்ன ஆகிடும், சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். டபுள் பாண்ட் ஓ என்ன ஆயிடுது, சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். நல்லா பாருங்கள், இந்த கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையே ஒரு புது பிணைப்பு. ஒரு புது பிணைப்பு உருவாகும் போது சி டபுள் பாண்ட் ஓ என்ன ஆகிடும், சி சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். இதுதான் படி ரெண்டு. நல்லா பாருங்கள், இங்கே உள்ள சிஹெச் டூ சிஹெச்ஓ அப்படியே போட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு சிஹெச் சிஹெச்த்ரீ சிஹெச்ஓ சிஹெச் டூ சிஹெச் சிஹெச்த்ரீ அப்படி இருக்குது. இந்த டபுள் பாண்ட் ஓ என்ன ஆயிருக்குது, இப்போ தான் நான் சொன்னேன், என்ன ஆயிருக்கும், அது சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். டபுள் பாண்ட் ஓ என்னாச்சு, சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ். இது அல்காக்சை அயனி, இதுதான் படி ரெண்டு. நல்லா பாருங்க, கார்பன் எதிரயனி, இங்கே கிடைச்ச கார்பன் எதிரயனி மற்றொரு அயனி உரா ஆல்டிகைடு. நம்ம எடுத்தது அயனி உரா அசிட்டால்டிகைடு. என்ன பார்த்து, கார்பனைல் கார்பனை தாக்கி அல்காக்சை அயனியை உருவாக்குகிறது. என்ன உருவாக்குது, அல்காக்சைடு அயனி. அல்காக்சைடு அயனினா ஓ மைனஸ் இருந்தால் அது அல்காக்சைடு அயனி.
படி மூணு, நம்ம இங்க கிடைத்த அந்த மூலக்கூறை அப்படியே எடுத்துக்கிறோம். பாருங்க, அதை அப்படியே எடுத்துக்கிறோம். இது எதோட வினை புரிய போதுன்னா நீருடன். எதோட வினை புரிய போது நீருடன். அப்படி நீரோட வினை புரியும் போது இந்த ஓ மைனஸ் இருக்குல்ல, அல்காக்சைடு அயனியில் இருக்கக்கூடிய ஓ மைனஸ், இதில் நீரில் இருக்கக்கூடிய புரோட்டானோட சேர்ந்தா ஓ மைனஸ் புரோட்டான் எச் பிளஸ் ரெண்டு ஒன்று கூடிட்டா என்ன கிடைக்கும், ஓஎச். பாருங்க, இந்த ஓ மைனஸ் இந்த எச் பிளஸ் ரெண்டு சேர்ந்தாச்சுன்னா ஓஎச்சா மாறிடும். என்னது ஓஎச்சா மாறிடும், சிஹெச் ஓ மைனஸ் சிஹெச் ஓஹெச்சா மாறுது, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான் இந்த ஓஹெச்சோட போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிளஸ் ஓஹெச் மைனஸ். ஸோ போட்ட பாருங்க, வினைவேக மாற்றி காரம் ஓஹெச் மைனஸ் நமக்கு திரும்ப கிடைச்சிருது. இதுதான் நமக்கு ஆல்டால் கொடுக்கும். ஸோ படி மூண பாருங்க, இவ்வாறு உருவான இந்த ஆல்காக்சைடு அயனியானது நீரினால் புரோட்டானேற்றம் பெற்று ஆல்டாலை உருவாக்குது. ஏன் அதுக்கு பேர் ஆல்டால், அதில் வந்து நமக்கு பார்த்தாச்சுன்னா ஆல்கு ஆல்கஹாலும் இருக்குது ஆல்டிஹைடும் இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் ஆல்டால். ஆல்டால் அப்படின்னு என்னது, ஆல்கஹால் பிளஸ் என்னது ஆல்டிஹைடு, ரெண்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆல்டால். ஆல்டிஹைடு பிளஸ் ஆல்கஹால், இதோட பேர் பாருங்க நமக்கு த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனல். நாலு கார்பன் இருக்குது, பியூட்டேன் அதில் ஆல்டிஹைடு குரூப் இருக்குது, அப்போ பியூட்டனல். அப்போ ஒன்று ரெண்டு மூணாவது கார்பனில் ஓகச்சி இருக்கிறதுனால த்ரீ ஹைட்ராக்சி பியூட்டனல். இதுதான் நமக்கு என்னது ஆல்டால் குறுக்கத்திற்கான வினை வழிமுறை. பாருங்கள், அடுத்தளவு சொல்லக்கூடியது இந்த கிடைத்த ஆல்டால் அதை சூடுபடுத்தும் போது நமக்கு பார்த்தாச்சுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ சிஹெச் ஓ என்ன ஆகுனா ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு புரோட்டான் ஆல்டிஹைடு நிறைவுறா ஆல்ஃபா பீட்டா ஆல்டிஹைட் கிடைக்குது. பார்த்தாச்சுன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் போன் சிஹெச் சிஹெச் ஓ ஆல்ஃபா பீட்டா ஏன் சொன்னேன், இது ஆல்ஃபா இதுக்கு அடுத்தது பீட்டா, வினைசிகள் தொகுதிக்கு அடுத்த கார்பன் ஆல்ஃபா அதுக்கு அடுத்தது பீட்டா. ஸோ இது ஆல்ஃபா பீட்டா நிறைவுறா ஆல்டிஹைட் புரோட்டான் ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகே, வெப்பப்படுத்தும் போது இந்த ஆல்டிஹைட் விரைவாக நீர் நீக்கமடைந்து ஆல்ஃபா பீட்டா நிறைவுறா ஆல்டிஹைடை உருவாக்கிறது. இதுதான் நமக்கு அடுத்த ஸ்டெப். அடுத்த பாருங்கள், குறுக்கு ஆல்டால் நம்ம எடுக்கக்கூடியது ரெண்டு வேறுபட்ட ஆல்டிஹைட் அல்லது வேறுபட்ட கீட்டோனா இருந்தால் கிடைக்கக்கூடியது குறுக்கு ஆல்டால், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இரண்டு வெவ்வேறு ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள் அல்லது ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோன் அப்படி கூட இருக்கலாம், ஒரு ஆல்டிகைட் அல்லது ஒரு கீட்டோன் இடையில் ஆல்டால் குறுக்க வினை நிகழ முடியும். அத்தகைய ஆல்டால் குறுக்க வினையானது குறுக்கு ஆல்டால் குறுக்க வினை அல்லது கலப்பு ஆல்டால் குறுக்க வினை. இதுக்கு பேர் என்ன பேரு, குறுக்கு ஆல்டால் குறுக்க வினை அல்லது கலப்பு ஆல்டால் குறுக்க வினை. எடுத்துக்காட்டு பாருங்க, ஃபார்மால்டிகைட் ஒரு ஆல்டிகைட் எதோட ரியாக்ட் பண்ணுது, அசிட்டால்டிகைட். இந்த ஃபார்மால்டிகைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை, அதனால் இங்கே உள்ள ஒரு ஹைச் தான் ஆகணும் நீங்களும். ஸோ இந்த ஹைச் இதோட போய் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பாருங்கள், சிஹெச் டூ ஓஹெச் கரெக்டாக. இதில் சிஹெச் டூ இந்த ஓவோட இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஹைச் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் டூ ஓஹெச். மிச்சம் இங்கே என்ன இருக்கும், சிஹெச் டூ, ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, சிஹெச் டூ சிஹெச் ஓ. இதுதான் குறுக்கு ஆல்டால் வினைக்கு எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆல்டால் குறுக்கு வினை உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.